பிக் பாஸ் ஃபோர் தமிழோட டே 25th எபிசோடோட ப்ரோமோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அந்த மாதிரி தான் பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க் எல்லாமே ஒன்று சண்டை போடுவாங்க, இல்ல அழுவாங்க. இந்த ரெண்டு தான் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கு. நடுவில் கொஞ்சம் லவ் ட்ராக்கும் ஓடும். ஸோ இந்த டாஸ்க் என்னன்னா, அர்ச்சனா கிட்ட பிக் பாஸ் சொல்றாங்க, நீங்கள் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ அவங்கள பற்றி நீங்கள் பேசணும். ஸோ அதுதான் டாஸ்க் போல் இருக்குது. இது அர்ச்சனா வாசிக்கும் போதே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்பா உலகமாக்கா விடுங்க. ஸோ இந்த மாதிரி டாஸ்க் வந்தாலே எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் ஸ்டேஜில் ஏறி அழுவாங்க. ஒருத்தங்க அழுதா போதும் எல்லாருமே வந்து அழுவ ஆரம்பிக்கணும். அதுதான் அவங்களுக்குள்ளேயே ஒரு டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா அவங்க அழுதுட்டாங்களே, நம்மளும் அழுதுலன்னா தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கதையை சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரம்யா பாண்டியன் ஒரு கதையை சொல்றாங்க. அர்ச்சனா திருஷ்டி இருக்கும்போது எங்க அம்மாவே எடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அழுகுறாங்க. அதுல நம்ம ஆளு பிஜிஎம் வேற போட்டு தாக்கிட்டே இருக்காரு. அப்புறமா சமீத் அவங்க என் ஹஸ்பண்டை மிஸ் பண்றேன், கார்த்திக் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலை போட்டு அவங்களும் அழுகுறாங்க. லாஸ்டா நம்ம சுரேஷ் தாத்தா வர்றாரு. அவர் வந்து பாலாஜியை பார்க்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் கொடுக்குறாரு. அப்பயே தெரிஞ்சிருச்சு அழுவதான் போறாரு மனுஷன் அப்படின்ட்டு. என் பையனை மிஸ் பண்றேன், பாலாஜியை பார்த்தா என் பையன் ஞாபகம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபீல் பண்றாரு. பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரே எமோஷ்னலா இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா அம்மா பையன் மாதிரி அர்ச்சனாவும் பாலாஜியும் பேசி எமோஷ்னலாகி அழுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருமே எமோஷ்னலாகி அழுவ போறாங்க. அந்த மாதிரி டாஸ்க் தான் நம்ம பிக் பாஸும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வெளி உலகத்துல எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ பிக் பாஸ் பார்த்தோம், மறுபடியும் அதே செஞ்சுட்டு இருக்கோம். நல்லா பண்றீங்க. இந்த ப்ரோமோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீ டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.